மிக்ஜாம் புயல் சென்னை புரட்டி போட்டிருக்கிறது அமமுக பொதுச் செயலாளர் டிடி வி தினகரன் நம்மோடு இருக்கிறார் அவரோட ஒரு கலந்துரையாடல் ஆ சார் வணக்கம் மிக்ஜாம் புயல் சென்னையை பெருமளவில் பாதிச்சிருக்கு சென்னை மட்டுமல்ல இதர மாவட்டங்கள் மொத்தமாக நான்கு மாவட்டங்கள் வந்து பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு அரசின் நடவடிக்கைகள் எப்படி இருக்கு நான் இந்த மலை கடுமையான மலையை பார்த்து எல்லாருக்கும் பயன் இருந்துச்சு ஏன்னா சென்னையை மூழ்கி விடுமோ பக்கத்தில் உள்ள காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு மாவட்டங்கள்லாம் பெரிய பாதிப்பு ஏற்பட்டு விடுமோங்கிற பயம் இருந்துச்சு நல்ல வேலையாக நல்ல அதிகாரிகள் சிறப்பாக செயல்பட்டு இந்த அரசாங்கம் இந்த வெள்ளம் மலை வெள்ளத்தில் ஒழுங்காக செயல்பட்டிருக்கிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் தொடர்ந்து சரியாக செயல்பட்டு ஏன்னா நிறைய இடங்களில் நீர் தேங்கியிருக்கு இன்னும் வெளியேறல அதெல்லாம் வெளியேற்றி நோய் தொற்றுலாம் இல்லாமல் மக்கள் பழையபடி இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புவதற்கு அனைத்து முயற்சிகளையும் போர்க்கால அடிப்படையில் செய்து முடித்திட வேண்டும் என்று உங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன் இரண்டாயிரத்தி பதினைந்து வெள்ளத்தோடு ஒப்பிடும்போது இது வந்து ஐம்பது விழுக்காடு குறைவு அப்படின்னு எதிர்கட்சி தரப்பினரும் குற்றம் சொல்லக்கூடியவர்கள் சொல்றாங்க அரசு தரப்பில் இருந்து சொல்றாங்க இரண்டாயிரத்தி பதினைந்தோடு ஒப்பிடும்போது இது மிகப்பெரிய வெள்ளம்னு சொல்றாங்க சென்னை வானிலை ஆய்வு மையம் இருபத்தொன்பது விழுக்காடு இயல்பை விட அதிகமான மழை பொழிவு பொழிஞ்சிருக்கு அப்படின்னு எல்லாரும் ஒரு ஒரு கருத்து சொல்றாங்க இந்த விஷயத்தில் உங்களோட கருத்து சென்னை வானிலை மையம் சொல்கிறது தான் சரி ஒவ்வொரு இது போன்ற பேரிடரையும் நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது ரெண்டாயிரத்து பதினஞ்சில் அது வேறு மாதிரி வந்து அதில் அப்போ அம்மாவுடைய அரசாங்கம் சரியாக செயல்பட்ட காரணத்தினால்தான் ரெண்டாயிரத்தி பதினாறில் அம்மாவுடைய இயக்கம் அன்றைக்கு சென்னை மாநகரத்திலேயே பெரு வெற்றியை பெற்றது இப்பொழுது இது வேறு விதமாக சென்னையே மூழ்கி விடுகின்ற அளவிற்கு மலைப்பொழிவு வரலாறு காணாத அளவுக்கு மழை பொழிவு ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு இப்படி பொழிகிறதா சொன்னாங்க இதில் இந்த அரசாங்கம் சரியாக தான் செயல்பட்டிருக்காங்க ஏதோ ஒரு சிறு குறைகள் இருக்கலாம் ஆனால் அவங்க தொடர்ந்து சரியாக செயல்பட்டு தேர்தல் வாக்குறுதிகளில் ஏமாத்துகிற மாதிரி இதில் ஏமாற்றாமல் சரியாக செயல்பட்டு மக்கள் இயல்பு நிலைக்கு இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புவதற்கும் இன்னும் நிறைய இடங்களில் இப்போ மெயின் ரோடெலாம் கிளியர் பண்ணிட்டு வராங்க மற்ற நிறைய இடங்களில் இன்னும் தண்ணி தேங்கியிருக்கு அதெல்லாம் சரி பண்ணி வீடுகளில்லாம் தண்ணி தேங்கியிருக்கு நோய் தொற்றுலாம் ஏற்படாமல் அரசாங்கம் சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றனர் அரசு ஓரளவுக்கு நல்லா செயல்பட்டுருக்கு அதிகாரிகள் நல்லா செயல்பட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறீங்க முதலமைச்சர் நைட்டு பன்னெண்டு மணிக்கு கார்பரேஷன் கமிஷனரை தொடர்பு கொண்டு பேசுகிறாரு அமைச்சர்கள் களத்துக்கு வர்றாங்க குறிப்பாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினா இருக்கட்டும் மா சுப்பிரமணியாக இருக்கட்டும் எல்லாருமே களத்தில் இருக்காங்க அந்த அமைச்சர்கள் உள்ளிட்டவர்களுடைய செயல்பாடுகளை அதுதான் அரசாங்கம் சொன்ன முதலமைச்சர் உட்பட்டு அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்கள் பிரதிநிதிகள் ஓரளவு நன்றாக செயல்பட்ட காரணத்தினால்தான் இதில் இருந்து மக்கள் மீண்டு வருகிறார்கள் என்று சொல்ல விரும்புகிறேன் பாராளுமன்ற தேர்தல் கூட்டணி தொடர்பா இந்த மாத கடைசிக்குள் ஒரு முடிவுக்கு வந்து விடுவோம் சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய இன்றைய தீர்ப்பை எப்படி பார்க்குறீங்க ஆமாம் உங்களுடைய சித்தி அவங்களுக்கு வந்து அதிமுக அவங்க நீக்கப்பட்டது செல்லும் அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றம் இந்த தீர்ப்பு ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றுதான் சட்ட ரீதியாக அவர்கள் போராடி வருகிறார்கள் அடுத்த கட்டம் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர்கள் தான் முடிவு வேண்டும் புதிய தலைமுறை சேனலை யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புதிய தலைமுறை சோஷியல் மீடியா ஹாண்டில்ஸ் ஃபாலோ பண்ணுங்க புதிய தலைமுறை ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க புதிய தலைமுறை எங்கேயும் எப்போதும்